சீர்காழி சட்டநாதர் கோவிலில் 22 ஐம்பொன் சிலைகள், 55 பீடம் மற்றும் 100க்கும் மேற்பட்ட செப்பேடுகளை அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பழைய பழமை வாய்ந்த சட்டநாதர் கோவிலில் 32 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வருகிற மே 24 தேதி நடைபெறுகிறது. இந்நிலையில் யாகசாலை அமைப்பதற்காக களிமண் எடுக்க மேற்கு கோபுர வாயிலில் கோவில் உட்புறத்தில் JCP இயந்திரம் கொண்டு பள்ளம் தோண்டிய பொழுது 2 அடியில் புதைந்திருந்த ஐம்பொன் சிலைகளான விநாயகர், முருகர், வள்ளி, தெய்வானை உள்ளிட்ட 22 ஐம்பொன் சிலைகளும், திருநாள சம்பந்தரால் பாடப்பெற்ற சீர்காழி பதிகம் தாங்கிய தேவார செப்பேடு ஆகியவை கண்டெடுக்கப்பட்டது. இந்நிலையில் சீர்காழி சட்டநாதர் கோவிலில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பொன் சிலைகளை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மேலும் செப்பேடுகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை என்பது குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.